நவம்பர் 18 புனித பேதுருவு பவுல் பேராலய அபிஷேகம். 80 ஆண்டில் அனக்லேத்தூஸ் எனும் திருத்தந்தை புனித பேதுருவு கல்லறை மீது சலவை கற்களால் ஒரு சிற்றாலயத்தை அமைத்தார். பின்னர் அது ஒரு பெரிய ஆலயமாக கட்டப்பட்டது. அது 326 அபிஷேகம் செய்யப்பட்டது. திருத்தந்தையானவர் திருப்பலி நிறைவேற்ற ஒரு பீடம் இருந்தது. அது இன்றும் அங்கு இருக்கின்றது. 16 ஜூலியஸ் எனும் திருத்தந்தை அதில் ஒரு பேராலயத்தை அமைக்க எண்ணினார். அது அகில திருச்சபைக்கும் ஒரு ஆபரணமாக இருக்க அவர் விரும்பினார். பிரசித்தி பெற்ற சிற்பிகள் அதில் வேலை செய்தார்கள். 120 வேலை நடந்தது. 1516 இருந்த பிரமந்தா, 1520 இருந்த ரஃபேல், 1566 இருந்த மைக்கேல் ஆஞ்சிலோ இம்மூவரும் உலக பிரசித்தி பெற்ற சிற்பிகள். இவர்களும் அக்கோவிலிலே அலங்கரித்து 1626 அபிஷேகம் பண்ணப்பட்டது. புனித பவுல் பேராலயம் கொன்ஸ்தாந்தின் பேரரசரால் கட்டப்பட்டது. பவுலின் உடலை அவர் கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து கொண்டு வந்து அடக்கம் செய்த கல்லறை மீது ஆலயம் கட்டப்பட்டு இருந்தது. பின்னர் வந்த பேரரசர்கள் ஆலயத்தை பெரியதாக்கினார்கள். கிறிஸ்தவ மக்கள் அதை அழகுபடுத்தினர். எனவே சித்திரம் கலை சம்பந்தப்பட்ட மட்டில் ரோமிலேயே மிக அழகு வாய்ந்த ஆலயமாயிற்று. 15/7/1823 இரவில் ஒரு வேலைக்காரனின் கவனமின்மையால் ஏற்பட்ட நெருப்பு ஆலயத்தின் பெரும் பகுதியை அழித்துவிட்டது. 12 சிங்கராய திருத்தந்தை இதை திரும்ப கட்ட தீர்மானித்து 9 பத்திநாதர் திருத்தந்தை 1854 தேவதாய் அமலொற்பவி என்ற உண்மையே தேவ சத்தியமாக பிரகடம் செய்யப்பட்ட நாளை ஒட்டி அபிஷேகம் செய்யப்பட்டது. கோவிலானது கடவுளின் வீடு, மிக உன்னதரின் வாசல் என்ற நினைவு கோவிலுக்கு செல்பவர்களது உள்ளத்தில் நம்பிக்கையை எழுப்ப வேண்டும். கடவுளது இரக்கத்தையும் சிம்மாசனம் கோவில், அவரது எல்லையற்ற அன்பின் அரியணை, கடவுளுடன் பேசி அவரை ஆராதிக்கும் இடம். இயேசுவை தன் இல்லத்தில் வரவேற்று உபசரிக்க சக்கையூஸ் பேறு பெற்றவன். அதே இயேசுவை இன்றும் நம் மத்தியில் கொண்டிருக்கும் நாமும் பேறு பெற்றவர்கள். சாலமோன் தான் கட்டிய ஆலயத்தில் உயர்ந்த திரவியங்களை காணிக்கையாக கொடுத்தார். நாமோ நமது கோவில்களில் இயேசு கிறிஸ்துவை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரை.